அதாவது ஆகம விதிகளுடன் உருவாக்கப்பட்டிருக்கின்ற சில சலங்களுக்கு வந்து வழிமுறைகள் என்னவோ அந்த வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆகிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து மாற வேண்டும், மாற்ற வேண்டும் என்ற அடிப்படை தான் என்னுடைய கொள்கையும் கூட. அதனால் பெண்கள் வந்து இங்கே கேரளாலே பார்த்தீங்கன்னா அதிகமான பெண்கள், 90% பெண்கள் வந்து நாங்கள் போக மாட்டோம் என்ற ஒரு உறுதி நிலை எடுத்திருக்கிறார்கள் என்பது நீங்கள் பார்க்க வேண்டும். இல்லை, போலீஸ் வந்து காவல்துறை வந்து எங்கே வேணால் போகலாம், அதுக்கு வந்து ஒரு நிர்பந்தப்படுத்த முடியாது. ஏன்னா காவல்துறை வந்தோன்னு ஆண் பெண் என்றெல்லாம் பார்க்க முடியாது. நான் காவல்துறை அங்கே போயிருக்காங்கன்னா காவல்துறை வந்து பாதுகாப்புடன் செல்ல வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. இது எவ்வளோ நாளைக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, எவ்வளோ நாளைக்கு இந்த பிரச்சனை நடக்கும், அதனால் இது ஒரு மறுபரிசீலனை வந்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மதம் வந்து மதமாக இருந்தாலும் சரி, ஜாதியாக இருந்தாலும் சரி, தொண்டு தொட்டு ஒரு கலாச்சாரத்தை அடிப்படையில் ஒரு நாடு வந்து செக்யுலர் கண்ட்ரின்னு சொல்கிறோம் கான்ஸ்டியூஷனில். செக்யுலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது அவரவர்களுக்கு வந்து அவர்கள் விதிமுறைகளுக்கு ஏற்ப அது வந்து புனிதஸ்தலமாக சர்ச்சாக இருக்கட்டும், மாஸ்காக இருக்கட்டும், அது கோயிலாக இருக்கட்டும், அதற்கு உள்ள உரிய முறைகள், வழிமுறைகள், விதிமுறைகள், அது மனிதனாக உருவாக்கப்பட்டு மனிதனால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அந்த விதிமுறைகள் தொண்டு தொட்டு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கடைபிடித்தது எதற்காக மாற்ற வேண்டும் என்பது எனக்கு புரியல. செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.